ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதைஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு செஞ்சிடலாம், வித்தின் 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஒரு தக்காளியை வச்சு ஒரு முறுக்கு பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் ஓமம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், 2 தக்காளி, 1/5 பல் பூண்டு, இதுக்கு தேவையான உப்பு. இதை ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இதில் தக்காளி நான் 2 தக்காளி கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இது கூட 1/5 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ஓமத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சிடலாம். ஓமம் வந்து முழுசாக எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டு நம்ம அரைச்சிடலாம். இதுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் அரைக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா தக்காளி பூண்டு இதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன். இது கூட இப்போ நம்ம கடலை மாவை சேர்த்துக்கலாம். இது கூட அரிசி மாவு போட்டுக்கலாம். இது கூட இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம இந்த தக்காளி சாறை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். பாருங்கள், நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மாவை நம்ம பிசைஞ்சி வச்சுருக்கோம். இது கூட நம்ம வெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நான் வெண்ணெய் இல்லை, அதனால இந்த காய்ச்சின எண்ணெயை 1 ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கிறேன். நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் இப்போ நம்ம முறுக்க புளியலாம். பாருங்கள் எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் பாருங்கள், வெந்துருச்சு 2 சைடும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெயில் போட்டு 2 மினிட்ஸ் கூட ஆகலை. நம்மளோட இது நல்லா வெந்துருச்சு. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வித்தின் 5 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். நம்ம திங்ஸை ரெடி பண்ணி வச்சோன்னா 5 மினிட்ஸில் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். குழந்தைங்க வந்தாங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஸ்கூல்லேருந்து வர நேரத்துக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம். கெஸ்ட்டு யாரும் வந்துட்டாங்க, ஈவினிங் டீ போட்டுட்டு டக்குன்னு இதை பண்ணி கொடுத்துடலாம் அவங்களுக்கு. இங்கே பாருங்கள், 1 கப் மாவில் நான் எவ்வளோ முறுக்கு பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். தாராளமாக நம்ம 4 பேர் சாப்பிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.